பண்டிகை முன்னிட்டு மதுரையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் இனிப்புகளை வாங்கி வருகின்றனர். அது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பகத்தில் எப்படி இருக்கிறது வாடிக்கையாளர்களுடைய வருகை? ஆம் காயத்ரி, அந்த தீபாவளி என்றாலே வந்து இனிப்பு புத்தாடை பட்டாசு என்று ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக, அதாவது வந்து தீமைகளை அழித்து நன்மைகளை வரவேற்கும் ஒரு வெளிப்பாடாக இருக்கும். மக்கள் அன்று ஒரு நாள் அனைத்து கவலைகளையும் மறந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பார். அதற்காக வந்து இந்த சூழலில் வந்து தீபாவளி வந்து இன்னும் தொடங்க சில மணி நேரங்களே உள்ள காரணத்தினால் தற்பொழுது வந்து அந்த புத்தாடைகளை வாங்கிய பொதுமக்கள் தற்பொழுது அந்த நெல்லை அந்த மதுரை ரயில் நிலையம் அருகே உள்ள அந்த இனிப்பகத்தில் வந்து மக்கள் ஆர்வமுடன் தங்களுக்கு தேவையான இனிப்பு வகைகளை வாங்கி வருகின்றனர். மேலும் வந்து அந்த இனிப்பு வகைகளை வாங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான, அதாவது வந்து ஒரு கிலோ அல்வா வந்து 300 ரூபாய்க்கும், பால் அல்வா வந்து 1 கிலோ 480 ரூபாய்க்கும், கேரட் அல்வா 480 உள்ளிட்ட அனைத்தும் கலந்த ஸ்வீட்ஸ் வந்து 1 கிலோ 400 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான வீட்டிற்கும் தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கும் இனிப்புகளை வழங்குவதற்காக வந்து ஆர்வமுடன் வந்து அந்த இனிப்புகளை வாங்கி வருகின்றனர். மேலும் வந்து இந்த கொரோனா பரவல் குறைந்த சூழலில் தற்பொழுது இந்த பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மிகுந்த ஆர்வத்துடன் மக்கள் வாங்கி வருகின்றனர். இப்பொழுது அந்த ஸ்வீட் வாங்க வந்த ஒரு நண்பர் இருக்காரு, இந்த தீபாவளி பண்டிகைக்காக என்ன மாதிரி கொண்டாடுறீங்க, எப்படி கூட்டம், எப்படி இருக்கு? கூட்டம் அமோகமா இருக்கு. கூட்டம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் விட்டு போன அந்த இதை பூராமே மொத்தமாக ஹாப்பியாக கொண்டாடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு, மயங்க சேல்ஸ் எல்லாம் மயம் நல்லா போயிட்டு இருக்குது. கொரோனா பரவல்னால பலவேறு முடக்கங்கள் இருந்தது, இப்ப வந்து மக்கள் உற்சாகமா வரவேற்கிறாங்க. ரொம்ப உற்சாகமா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நல்ல கூட்டம் இருக்கு, நல்லபடியா இருக்கு இந்த தீபாவளி. அதாவது வந்து இந்த தீபாவளியானது அந்த கடந்த சில ஆண்டுகளாக கொரோனா பரவல் வந்து இருந்த சூழலில், பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்த சூழலில் இந்த தீபாவளியானது தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு கொரோனா பரவலின் வீரியம் குறைந்த சூழலில் வந்து இந்த தீபாவளி வந்து வரவேற்கின்றனர். பல இயல்பான வாழ்க்கை தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் வந்து மிகுந்த ஆர்வமுடன் அந்த இனிப்பு வகைகளை வாங்கி வருகின்றனர். அதே நேரத்தில் மக்கள் வந்து இன்று வந்து மதுரையில் வந்து கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. ஆனால் தற்பொழுது இன்று காலையிலிருந்து மழை இல்லாத காரணத்தினால் மதுரை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இனிப்பகங்களை வாங்கி வருகின்றனர். மேலும் நம்மளது ஒளிப்பதிவாளர் ஹரிகிருஷ்ணன் இதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தீபாவளிக்காக என்னென்ன மாதிரி கொண்டாட முடிவு பண்ணிருக்கீங்க, எப்படி ஸ்வீட் வாங்கிருக்கீங்க? தீபாவளி கண்டியா நம்ம வந்து சிறப்பா கொஞ்சம் நல்லா கொண்டாடுவாங்க. ஆண்டுகளா கட்டுப்பாடு, கொரோனா கட்டுப்பாடு இருந்துச்சு, இப்ப வந்து எப்படி கொண்டாடுறீங்க? பொதுவா வந்து கம்மியா தான் இந்த அளவு ஓடிக்கிட்டு இருக்கு. கம்மியா கொரோனானால ரொம்ப இது இல்லாம கம்மியா தான் இருக்கு. ஆமா, கம்மியா தான். இப்ப வந்து தண்ணி இப்ப வந்து 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். தற்பொழுது அந்த நாம் காணலாம் வந்து, அதாவது வந்து தற்பொழுது வரை வந்து இந்த இனிப்பகங்களில் தற்பொழுது கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இதே போன்று இரவு வரை, நள்ளிரவு 12 மணி வரை இந்த இனிப்பகத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதே போன்று பட்டாசு கடைகளிலும் இரவு வரை இந்த கூட்டம் அதிகமாக வருகிறது. காயத்ரி, நன்றி. கருணாகரன் இது குறித்து தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. புதுச்சேரியில் நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பொருட்களை வாங்கி வருகின்றனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இப்போ பாண்டிச்சேரியில பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பகுதியுமே வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும், எப்படி இருக்கு? நாளை பண்டிகை இருக்கு அப்படிங்கறதுனால மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? காயத்ரி, நாளை தீபாவளி கொண்டாடும் இன்றைய காலகட்டத்தில் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் கனமழை இருந்து வந்தது. காலையில் இருந்த மழை வந்து மதியத்துக்கு பிறகு தற்பொழுது மழை இல்லாத காரணத்தினால்
இப்போ பொதுமக்கள் வந்து தீபாவளிக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கு கடை விதிக்கு வர துவங்கி இருக்கிறார்கள். நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி மற்றும் காமராஜ் சாலை, மரமலேடு சாலை ஆகிய பகுதியில் உள்ள துணிக்கடைகளில் மக்கள் வந்து வர துவங்கி இருக்கிறார்கள். இருப்பினும் வந்து மேக கூட்டங்கள் கருத்து வருவது வந்து மக்களை மிரட்டும் வகையில் தான் இருக்கிறது. இருப்பினும் அவர்கள் அந்த மழைவதற்குள்ளுக்கு வருவதற்கு முன்பாகவே பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வர துவங்கி இருக்கிறார்கள். இதனால் மார்க்கெட் பகுதி தற்பொழுது வந்து மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நேரு வீதி, காந்தி வீதி வந்து அதிக அளவிலான கடைகள் இருக்கும் பகுதி. இது குறைந்த அளவிலும் அதிக அளவிலுமான துணிகளை வாங்க முடியும் என்பதுதான் இங்கே பார்க்க முடிகிறது. இங்கே விற்பனை செய்யும் விற்பனையாளர்கிட்ட கேட்கலாம், என்ன மாதிரி விற்பனை நடக்குதுன்ட்டு. எப்படி விற்குது இப்போ காலையிலேருந்து, எப்படி இருக்குது விற்பனை? காலையிலேருந்து நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக போயிட்டு இருக்கு சார். விற்பனை நல்லா அனுபவமாக போயிட்டு இருக்குது. தீபாவளி பண்டிகைன்றதுனால நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குது சார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மழை இல்லை, மழை இருந்தாலும் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம். மழை இல்லாத காரணத்தினால் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் மழை வந்தால் மக்கள் வந்து இங்கிருந்து வெளியே செல்வது நம்ம ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக பார்க்க முடிந்தது. விற்பனை வந்து இப்போதுதான் சூடிபிடித்திருக்க காயத்ரி புதுச்சேரியை பொறுத்தவரை. நன்றி இளவமுதன். தீபாவளி பண்டிகைக்கான அந்த பொருட்களை வாங்கும் மக்களினுடைய வரவு அப்படிங்கிறது சந்தைகள் அதிகரிச்சிருக்கு. விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக நன்றி. இந்நிலையில் மதுரையில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு மாசி வீதிகளில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டுள்ளனர். விலை குறைவாக கிடைக்கும் என்பதால் சுற்று வட்டாரங்களில் இருந்தும் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். திருட்டு, செயின் பறிப்பு போன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கனமழையால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர முடியாத சூழலில் திருச்சியில் தீபாவளி இறுதிக்கட்ட ஷாப்பிங் களை இழந்துள்ளது. கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்படுவதால் வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலையோர வியாபாரிகளுக்கும் கடை அமைப்பது சிக்கலாகவே உள்ளது. கொரோனா தடுப்பூசி